பிபி லோவா இருக்கு. அம்மா, நீங்க உங்க உடம்பு எப்படி பாத்துக்காம இருக்க கூடாது. வேலை வேலைக்கு நல்ல சத்துள்ள சாப்பாடா சாப்பிடணும். நேரத்துக்கு தூங்கி எந்திரிக்கணும். முக்கியமா மனசுல எந்த கவலையும் இருக்கக்கூடாது. புரியுதா டாக்டர்? இதுவரைக்கும் என் மனசுல பல கவலைகள் இருந்தது. இப்போ அந்த கவலையெல்லாம் இல்லை டாக்டர். என் பையன் கிஷோர் என்னை நல்லபடியாக பார்த்துக்குவான். நீங்கள் சொன்ன மாதிரி நானும் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன். வெரி குட், அப்படி தான் இருக்கணும். இதில் எழுதியிருக்கிற மாதிரி எல்லா மாத்திரையும் தொடர்ந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சொல்றேன் நல்லா ஓய்வெடுத்து இந்த மாத்திரையை ரெகுலரா சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். இங்க பாருங்க, இந்த மாத்திரை எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அவசியம். நான் வரேன் டாக்டர். ஓகே மேடம். வெள்ளம் மனசு, நான் யாருக்கும் கடவுள கூட துரோகம் நினைக்காதவ. அதனாலதான் ஒரு நாளைக்கு 6 வேளை எனக்கு பசிக்குது. அப்படின்னா அத்தைக்கு நல்ல மனசு இல்லைன்னு சொல்றீங்களாமா? இப்ப ஏண்டி அண்ணி பேச்ச இழுக்கிற? அவங்க சாப்பாடை தாண்டி நாம ருசியா சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா பாவமா அத்தை, மத்தியானம் கொஞ்சோண்டு தயிர் சாதம் சாப்பிடுறாங்க, அதுவும் உப்பு கூட இல்லாம. இப்ப என்னென்னமோ மாத்திரை எல்லாம் சாப்பிடுறாங்கம்மா. கேட்டா சத்துக்கான மாத்திரைன்னு சொல்லுவாங்க. ஏய், இதெல்லாம் நீ ஏண்டி அவங்க கிட்ட போய் கேட்ட? தப்பா எடுத்துக்க போறாங்க. இதுல என்னமா தப்பு இருக்கு? இப்பதானே நீங்க சொன்னீங்க அவங்க சாப்பாடு தான் நம்ம சாப்பிடுறோம்னு. அப்பனா அவங்கள நம்ம விசாரிக்க கூடாதா? நியாயமா பாத்தீங்கன்னா நீங்க தான் அவங்கள பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கணும். கிஷோரோட அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் அண்ணி கலகலப்பா தான் இருந்தாங்க. எல்லார்கிட்டயும் சகஜமா பேசுவாங்க. நானும் அப்படிதான் இருந்தேன். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ரூமை விட்டு வெளியில வர்றதே இல்லை. நான் போனா கூட ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை ஃபார்மாலிட்டிக்கு தான் பேசுவாங்க. நம்ம மரியாதைய நாம காப்பாத்திக்கணும்ல, அதனாலதான் நானும் ஒதுங்கியே இருக்கேன். அம்மா, அப்பா கிட்ட இதை பத்தி பேசலாமாமா? ஏ வாய முடி. அவரு தங்கச்சி மேல உயிரியே வச்சிருக்காரு. அவருக்கு தெரியாம அண்ணி எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. அதனாலதான் அண்ணியோட உடல்நிலை, மனசுல இருக்கிற பாரம் எல்லாமே இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிரிவல மாதிரி. நம்ம சுத்தி சுத்தி இதுக்குள்ளேயே தான் இருக்கணும். நீ உன் படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்து. தேவையில்லாததுல எல்லாம் மூக்க நுழைக்காத. சரி போ. என்னமோ போங்கம்மா. கம்பேரிங் லிஸ்ட் எடுக்க சொன்னேன், எடுத்துட்டியா சக்தி? எடுத்துட்டேன் மேடம். இன்னைக்கு விசித்திரா லீவு, அவளுக்கு பதிலாக நம்ம ரேணுகாவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மேடம். ரேணுகாவா? அவ தமிழை குதிரை எடுப்பாளே.
சரி ஓகே. அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? ஆ, ரேகா கிட்ட சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் மேடம். அவ ஏதாவது சொதப்பிட போறா, நீயே பண்ணிடு. எத்தனை மணிக்கு ஸ்லாட்டு? 3-4 மேடம். புதுசாக அடுத்த வாரம் ப்ரோக்ராம் ஒன்று சார்ட் பண்ண சொன்னனே, பண்ணிட்டியா? ஆ, இதோ இந்த ஸ்கெட்யூல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் மேடம். என்ன அது, படி கேட்கலாம். காலையில் 6-7 பக்தி பாடல்கள், அதை நாகை முகுந்தன் இல்லை சுகி சிவமாக காம்பேர் பண்ண சொல்லலாம். அவங்க எதுக்கு? இல்லை மேடம், நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, பக்தி பாடல்களில் சுத்தமான தமிழ் பேசுகிறவங்களை கூப்பிட்டு இந்த ஷோ பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்புறம் வாரம் 7 பேரை நம்ம நேர்கள்லேருந்து தேர்ந்தெடுத்து அவங்கள இந்த ஷோவை காம்பேர் பண்ண சொன்னால் அது இன்னும் நல்லா இருக்கும். ப்ளஸ் நம்ம லிஸ்னர்ஸ் சாய்ஸும் ஜாஸ்தியாகும் மேடம். குட் மேடம், நான் இந்த மாதிரி புதுசு புதுசான விஷயங்கள்லாம் ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் மேடம். நம்ம எம்டிக்கு புதுசா இந்த மாதிரி ஏதாவது பண்ணா ரொம்ப பிடிக்கும். ஹலோ. ஹலோ சார். என்ன பயங்கரமா டிஸ்கஷன்ல இருக்கீங்க போல இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சார், சக்தி புதுசா ஒரு ப்ரோக்ராம் சார்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கா, அதை உங்ககிட்ட காட்டணும். ஹாய் சே, குடும்பம் பார்க்கலாம். ரியலி ஃபண்டாஸ்டிக், பிரமாதமா பண்ணிருக்கமா. தேங்க்யூ சார். இதுல என்ன இருக்கோ அதை அப்படியே நடைமுறை கொண்டு வாமா. சுசிலா சார், உன்னோட ட்ரைனிங் ரியலி மார்வலஸ், கீப் இட் அப். என்னோட ட்ரைனிங் தான் ஒண்ணு இல்ல சார், ஆமா அவளோட டேலண்டோ கிரியேட்டிவிட்டியும் தான் சார். ஃபண்டாஸ்டிக், கீப் இட் அப். நான் சொல்லல எம்டி ரொம்ப கோவக்காரு, ஆனா ரொம்ப நல்லவர்னு. புதுமையான ஐடியா எதுவா இருந்தாலும் உடனே ஓகே சொல்லிடுவாரு. நீ ப்ரிப்பேர் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே அவரை அசத்திடுச்சு பாத்தியா? கீப் இட் அப். தேங்க்யூ மேடம். ஹலோ, எஸ் சுசிலா ஹியர். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஈவினிங்கே வந்துடுறோம். சக்தி, ஓ மேட்டர் தான், ஹாஸ்டலில் உனக்கு இடம் கிடச்சிச்சு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் மேடம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ். காலையில் வந்த உடனே ஃபோன் பண்ணேன், ஏதாவது வேக்கன்ட் இருந்தால் உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு, அதான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. சரி, சாயங்காலம் உன்னை கூட்டிட்டு போய் சேர்த்து விடுறேன். சரிங்க மேடம். ஹலோ. ஆமாம், வார்டன் ஹேமா தான் பேசுகிறேன். என்ன சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்று தேவையில்லைங்க, நான் பார்த்துக்கிறேன் 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 பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன் இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன். வைங்க. உள்ளே வரலாமா மேடம்? வாங்க, டேக் யூர் சீட், உக்காருங்க. வார்டு கவுன்சிலர் சுசிலா கோபாலகிருஷ்ணன் சொல்லியிருந்தாங்களே. ஓ, நீங்கள் தானே அது? ஆமாம் மேடம். உங்களில் யார் சேர போகிறீங்க? இதோ இந்த பொண்ணு தான். உன் பேர் என்னம்மா? என் பேர் சக்தி. எங்கே வேலை பார்க்குற நீ? ஈசிஆர் எஃப்எம்ல ஒர்க் பண்ணுறேன் மேடம். இங்கே பாருமா, இது ரொம்ப கண்டிப்பான ஹாஸ்டல், நானும் கண்டிப்பான பேர் வழி தான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் தருவோம், நைட் மீல்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம், சனி ஞாயிறு ரெண்டு நாளும் மத்தியான சாப்பாடு நாங்கள் தருவோம். நைட் 9 மணிக்குள்ள ஹாஸ்டலுக்கு வந்துடணும். இன்கேஸ் ஓவர் டைம் ஏதாவது இருந்ததுன்னா ஃபோன் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். மாசம் 5,000 ரூபாய், 5ஆம் தேதிக்குள்ள கட்டிடணும். உன்னை தேடி வர்றவங்களோட நீ ஹாலில் உட்காந்து தான் பேசணும், ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போகக்கூடாது. ஆம்பளைங்கள உங்க அப்பாவை தவிர வேற யார் வந்தாலும் நாங்க பார்க்க அலோ பண்ண மாட்டோம். என்ன தவிர இவளை பார்க்க வேற யாரும் வரமாட்டாங்க. ஓகே, வா ரூம்க்கு போலாம். நீங்க இங்கேயே இருங்க. ஓகே மேடம். நிறுத்து போதும். கவிதா எங்க? வெளியே போயிருக்கா. வெளியே போயிருக்களா? எப்ப வருவா? என்கிட்ட சொல்ல, எனக்கு தெரியாது. இத பார், 9 மணிக்குள்ள அவ இங்க இருக்கணும். அப்படி வரலனா காலையில நீ எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே, சொல்றேன் சொல்றேன். இந்த பொண்ணு சக்தி ஊர்ல இருந்து வந்திருக்கா, இனிமே இங்க உங்க கூட தான் தங்க போறா. ஹலோ. ஓ ஹாய். ஹாய், வணக்கம். இந்த பாருமா, நீ நினைக்கிற மாதிரி இந்த பொண்ணுங்கள்லாம் அவ்வளவு லேசுப்பட்ட பொண்ணுங்க கிடையாது. ரொம்ப மோசமான பொண்ணுங்க நான் அடக்கி வச்சிருக்கேன். இவங்களோட சேர்ந்து நீயும் கெட்டு போயிடாத, அப்புறம் உன்னை ரூமை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். புரியுதா? ஓகே மேடம். அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. ஜாக்கிரதை. ஏய், நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்க. கவிதா வந்தது என்கிட்ட சொல்லு. நான் தான் சொல்றேன், வர வர இந்த மாமியார் தொல்லை தாங்கலடி.
மாமியாரா? அவங்க உங்களுக்கு மாமியாரா? அது ஒண்ணும் இல்லங்க, அது சும்மா நையா நையான மாமியார் மாதிரி அது பண்ணாத இது பண்ணாத அப்படி பண்ண இப்படி பண்ணு சொல்லலாம். அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து அதுக்கு மாமியாருன்னு பேர் வச்சிருக்கோம். அப்புறம் உங்க இந்த தழும்பு, இந்த பல்லு, இந்த கண்ணாடி பாரு, இத பத்திலாம் நான் அப்புறம் சொல்றேன். நான் இப்பதானே வந்திருக்கேன், கொஞ்சம் டயர்டா இருக்கேன். நான் போய் குளிச்சுட்டு வந்து சொல்லட்டா? ஓகே, லக்கேஜ் எங்க போச்சு? அதெல்லாம் அக்கா எடுத்துட்டு வருவாங்க. ஓகே மா. சக்தி. ஓகே சக்தி, திஸ் இஸ் யுவர் பாத்ரூம் அண்ட் யூ கேன் கோ ஃபார் யுவர் பாத். ஓகே, தேங்க் யூ. இப்போ உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மேடம், நீங்கள் கேட்ட சாங் செலெக்ஷன் சீடிஸ்லாம் இருக்குது, இதை பாருங்கள் மேடம். ஓகே. ஹே சக்தி, இங்கே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கு? அது பாரு, உனக்கு என்ன வேலை உண்டோ அதை மட்டும் பாரு. ரெக்கார்டிங் ரூமில் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, இது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு தான். ஐம் ஸோ சாரி சார். ஓ, உன் சீட்டுக்கு போமா. ஓ சரிங்க சார். ஏமா, அந்த பொண்ணு தான் புதுசு, தெரியாமல் வந்து நிற்கிறானா? நீ ஏமா அலோ பண்ணுற? ப்ரோக்ராம் ஏரில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்து சத்தமாக இருக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? இனிமேல் யாராக இருந்தாலும் தேவையில்லாமல் உள்ளே விடாத, புரியுதா? மாட்ட வைக்க இதுதான் நல்ல டைம். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ரேகா? யெஸ் சார். யார் தண்ணியை குடிச்சிட்டு டேப்பை க்ளோஸ் பண்ண முடியாது? நான் பார்க்கும்போது சக்தி தான் சார் தண்ணி குடிச்சிட்டு இருந்தா. சக்தி? கால் சக்தி, சக்தி சார் கூப்பிட்டீங்களா? தண்ணி குடிச்சிட்டு டேப்பை க்ளோஸ் பண்ண தெரியாது உனக்கு? இல்லை சார், நான் தண்ணி குடிச்சேன், ஆனா டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன் சார். கிழிச்ச? யூஸ்லெஸ், இர்ரெஸ்பான்சிபிள். என்ன சக்தி, எம்டி ரொம்ப கோவப்பட்டுட்டாரு போல இருக்கு. என்னடா கிஷோர், உனக்கேண்டா இந்த வேலையெல்லாம்? எனக்கு கால் வலிச்சா வேலைக்காரிக்கிட்ட சொன்னா அவ வந்து அமுக்கி விட போறா. அம்மா, வேலைக்காரங்க செய்யறது காசுக்காகம்மா, நான் செய்யறது பாசத்துக்காக. தாயோட பாசத்துல தான் உண்மையான சுகம் இருக்குன்னு நான் படிச்சிருக்கம்மா. அதை படிக்கும்போது எனக்கு சிரிப்பு தாம வரும், ஆனா அதை அனுபவிக்கும் போது தான் அது எவ்வளவு பெரிய உண்மைன்னு எனக்கு தெரியுதுமா. கிஷோர், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அப்பதாண்டா என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். அம்மா, என்னோட கல்யாணத்தை பத்தி தானம்மா பேசுறீங்க? எனக்கு கல்யாணம் இப்ப வேண்டாமா? ஏண்டா அப்படி சொல்ற? அம்மா, வரவ எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாதுமா. என் மனசை மாத்தி உன்னை எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா அதை என்னால தாங்க முடியாதுமா. இனிமே உன்னை என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாதுமா. அதுக்காக
காலம் பூரா பிரம்மச்சாரியா இருக்க போறியா? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமா, எனக்கும் கொஞ்சம் பொறுப்பு வரணும்ல. இன்னைக்கு தான் ஆபீஸ்க்கு போனேன், வேலையெல்லாம் செஞ்சேன், மாமா தான் கத்து கொடுத்தாரு. இருந்தாலும் என்னால சரியா செய்ய முடியல, ஏன்னா அனுபவம் பத்தல இல்ல. சாரி மாமா, நீங்க சொன்ன வேலையெல்லாம் நான் தப்பு தப்பா செஞ்சிட்டேன்ல. அதனால என்னப்பா, இத்தனை நாள் இல்லாம நீ ஆபீஸுக்கு வந்து பொறுப்பா வேலையெல்லாம் பார்த்த பாரு, அதுவே என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா, இனிமே அம்மாவோட நிம்மதியும் உங்களோட சந்தோஷமும் தான் எனக்கு முக்கியம். நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும்பா. அண்ணே, கிஷோர் இவ்வளவு சீக்கிரமா மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதுக்கும் ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கும்ல. கிஷோர் எங்க உன் கழுத்தை புடிச்சிருவானோன்னு நினைச்சேன். கடவுள் புண்ணியத்துல அவன் உன் காலை பிடிச்சி விடுற மாதிரி ஒரு காட்சி அவன் என்னை பார்க்க வச்சிட்டான். கிஷோர் மாமா ஒண்டியா ஆபீஸ் ஃபேக்டரினும் போய் தனியா கஷ்டப்படுறாரு. ஒருத்தரா எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது எவ்வளவு சிரமம். என்ன பண்றது, அவரை விட்டா இதெல்லாம் பொறுப்பா பாத்துக்கிறதுக்கு வேற யாரு இருக்காங்க? இனிமே இது எல்லாத்தையும் பொறுப்பா நான் பாத்துக்கிறமா? மாமா வீட்டு நிர்வாகத்தை பார்த்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். என்ன மாமா சொல்றீங்க? ஆமாமா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நானும் உழைச்சிக்கிட்டு இருக்க முடியும்? அதனாலதான் மாமா எல்லா பாரத்தையும் என் தலைமையில தூக்கி போடுங்கன்னு சொல்றேன். நான் ராத்திரி பகல் பார்க்காம உழைச்சி அப்பா வச்சுட்டு போன சொத்தை 100 மடங்கா பெருசாக்கி காட்டுறேன். கிஷோர், நீ இந்த மாதிரி பொறுப்பா பேசுறத பார்த்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா, சம்பாதிக்கிறது பெருசு இல்லம்மா, அதை கட்டி காப்பாத்தி வளர்க்கறது தான் பெரிய விஷயம். உங்க புள்ள கிஷோர் இனிமே சாதிக்க போறாமா, அத பார்த்து நீயும் மாமாவும் ஆச்சரியப்படதான் போறீங்க. அம்மா ஒரு விஷயமா, நீ விருப்பப்பட்டா இந்த சொத்தை என் பேர்ல எழுதி வை. ஏன்னா அப்பதானே எனக்கு பொறுப்பு ஜாஸ்தி ஆகும். வரமா. இனிமே ஏன் இந்த பாரத்தை நாமளே சுமந்துட்டு இருக்கணும்? கிஷோர் தெரிஞ்சிட்டான், அவன் பேர்ல இப்பவே இந்த எல்லா சொத்தையும் எழுதி வச்சிடலாம்னு நினைக்கிறேன். அப்பதான் அவனுக்கும் பொறுப்பு வரும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உனக்கு எது சரின்னு படுதோ அதே செய். என்னவோன்னு, அவன் இவ்வளவு தூரம் மாறினதே எனக்கு நிம்மதியா இருக்கு. இதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் உடனே செய்யுங்கண்ணே. சரிம்மா. உடம்பு பார்த்துக்கோமா.